கங்குவா டேரக்டர் சித்தசிவா இயக்கத்துல நம்ம சூர்யா திஷா பட்டாணி நம்ம யோகி பாபு பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாலுமே சேர்ந்து நடிச்சு லாஸ்டா தேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம் ஒரு பேன் வேர்ல்டு மூவி உலகத்துல இருக்கிற பல லாங்குவேஜ்ல டப் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி பெருசா ப்ரொமோட் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்த ஒரு திரைப்படம் ஆனா அந்த எதிர்பார்ப்பு அந்த படம் பூர்த்தி பண்ணல அப்படின்றது எல்லாருக்கும் ஏமாற்றமா அமைஞ்சு போச்சு என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தாங்க பர்சனலா நான் ரொம்ப இந்த படம் மூலியமா அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு சூர்யா சூரடி படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போறேன் ஏன்னா சூர்யா சேர் இது வரைக்கும் எந்த படத்துக்கு இந்த மாதிரி புரோட் பண்ணது கிடையாது நெருப்பு மாதிரி இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த படத்துக்கும் அவர் சொன்னது கிடையாது ஃபார் டைம் அவரே சொல்றாருன்னா அப்ப அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆனா அந்த நம்பிக்கையே அப்படியே தவிடுபுடியா ஆகிட்டாப்ல அது அப்பறப்பட்ட பிரச்சனை சரி இந்த கங்குவா படம் வந்துருச்சு ஃபிளாப் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நூறு கோடி ரூபாய் எப்படியோ அடிச்சு புடிச்சு வந்துருச்சு லைஃப் டைம்ல எவ்வளவு வரும் தெரியல நூத்தி பத்துக்கும் நூச்சி நூத்தி பத்து கோடி வந்தாலும் ஆச்சரிய படத்துக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா படத்தரப்புல நூத்தி இருபத்தி ஏழு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இந்த கங்குவா திரைப்படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் எப்போ டிஜிட்டலா வெளி வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் அப்படின்றது நம்ம அமேசான் பிரைம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டு டேர்ம்ஸ்ல இந்த படத்தை அவங்க வாங்கியிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்த நாலு லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்துட்டு நாலு வாரம் கழிச்சு டீம் ஆகிற மாதிரி இந்தி வயசன் மட்டும் எட்டு வாரம் கழிச்சு நெட் அமேசான் பிரைம்ல போடுவாங்க அந்த மாதிரி ரெண்டு டேர்ம்ஸ்ல அந்த படத்தை வாங்கியிருக்காங்க ஆஃப்டர் ரிலீஸ் சீக்கிரமா ஸ்டீம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையுமே இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை இருப்போம் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி எப்ப பேசுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அது ஏன்னு தெரியல இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கல நம்ம அவங்க பா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க போலீங்க இன்னும் ஒன்று இரண்டு மூன்று மூன்று நாட்களில் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு வெளிவரப்போது அது என்ன ஒரு சம்பவம் தான் அது பெருசா எதுவும் கிடையாது உங்களுக்கு வருது அது எப்படி வரும் எப்படி வராது வருமா வராதா வராது வருது ஏதோ ஒண்ணு நடந்தாலும் மேபி தேட்ரிக்கலுடைய முதல் வருஷம் வெளிவர வாய்ப்பு உள்ளது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வருஷம் ஒரு ரன் டைம்ல வந்துச்சு இரண்டாவது வருஷம் ரொம்ப ஏற்று மணி டை தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க அது இங்க மட்டும்தான் பண்ணாங்க அங்க அப்படி கிடையாது ஸோ மேபி இருக்கலாம் சம்பவம் நடக்கும்போது தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சம்பவம் பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ல காத்துக்கிட்டு இருக்கு டெஃபினட்டா ஒரு இரநூறு கோடினு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் மூணு நாள்ல சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு